நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணனா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்ல தினமும் அறிவிக்கக்கூடிய எல்லா அரசு வேலைவாய்ப்புகளையுமே நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸும் இந்த குரூப்பில் தெரிஞ்சிக்கலாம் இந்த குரூப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒருத்தாதான் இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் இருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே அப்ளை பண்ணலாம் மாவட்ட வாரியாக வேகன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இதற்கு மினிமம் டென்த்தில் இருந்து மேக்சிமம் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் மொத்தமாக மூன்று வகையான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வேலைவாய்ப்பு எந்தெந்த மாவட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க யாரெல்லாம் இதற்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மொத்த விவரத்துமே தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்று வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த மாதிரி புத்தம் புதிய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுங்க ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாவட்டங்களில் பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருநெல்வேலி ராமநாதபுரம் திருச்சி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு பன்னெண்டு மாவட்டங்களில் கொடுத்துருக்காங்க எல்லா மாவட்டத்திலுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்று போஸ்ட் தான் வந்து காமனாக இருக்குது என்னென்ன போஸ்ட் அப்படின்னா ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிற எந்த போஸ்ட்டு அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற எந்த போஸ்ட்டு அட்டண்டர் அப்படிங்கிற எந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க எல்லா மாவட்டத்திற்குமே வேக்கண்ட் அப்படிங்கிறது பிரித்து கொடுத்துருக்காங்க இதற்கான வயது வரம்பு மினிமம் இருபத்தி ரெண்டு வயதுலேருந்து மேக்ஸிமம் நாற்பது வயது வரைக்கும் இருக்கிற ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்ளை பண்ணலாம் கல்வித் தொகுதி பொறுத்த வரைக்கும் மூன்று போஸ்ட்டுக்குமே தனித்தனியான கல்வித் தொகுதி தாங்க இருக்கும் இந்த ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி வெட்டினரி அதே மாதிரி எம்ஏ சோசியாலஜி சைக்காலஜி இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி முடிச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிஏ பி இந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் வித் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டிசரபுளான குவாலிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அது இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது இருந்தது அப்படின்னாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டர் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன ப்ரோ அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க அதற்கடுத்தத வந்து பர்சனல் இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க கூடுதலாக ஒரு சில ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க ஓகேங்களா டேரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க இந்த மூன்று போஸ்ட்டுக்குமே செலெக்ஷன் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இந்த ஃபேக்கல்ட்டி அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே இருக்கும் அட்டெண்டர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு ஒன்லி பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனே கிடையாது முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது அனைத்து கம்யூனிட்டி பிரிவு சேர்ந்தவங்களுக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது ஒரு இரநூறுபா நீங்கள் பே பண்ணணும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க ட்ரஸ்ட் அக்கௌண்ட் தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா போதுமானது இதற்கு அப்ளை பண்ணுற மெத்தடு பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் தான் ஸோ ஆஃப்லைன் அப்படின்னா நீங்கள் போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணுவீங்க சென்ட் பண்ணும்போது அதற்கான ப்ரூஃப் ஓகேங்களா அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணுறதுக்கான அந்த ப்ரூஃப்பும் வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியான பதினைந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்ளை பண்ண வேண்டிய முகவரி அண்ணாசாலை சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது வரும் ஸோ கீழே வந்தீங்கன்னா இந்த போஸ்டுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க மொத்தமாக வந்து அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஒரு இருபதாயிரம் கொடுப்பாங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா ஒரு பன்னெண்டாயிரம் வந்து கொடுப்பாங்க அட்டண்டர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு ஒரு எட்டாயிரம் வந்து சேலரி பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இருக்குங்க கீழே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காலை பத்து மணிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் அந்த டைம் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்பதான் வந்து அவைலபிளா இருக்கும் அந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த வேலைக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தாங்க இது ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுக்கான லிங்க்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியாகணும் ஃபேக்கல்ட்டியா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இல்லை அட்டெண்டரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாகணும் அதே மாதிரி உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க இதில் உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் போஸ்டல் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க மற்றபடி இதில் இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இதெல்லாமே கொடுத்துக்கோங்க கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கறதும் கேட்பாங்க இதெல்லாமே கொடுத்துட்டு அந்த அப்ளை அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கான அந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணி சென்னை அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த அட்ரஸ் காமிச்சு விட்டுருங்க ஸோ தகுதி விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இதற்கான ஜாப் லொகேஷன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா இங்கே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்க இங்கே இருக்குது பாருங்க அதாவது திருச்சி கரூர் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாவட்டங்களை கொடுத்துருக்காங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேலை தமிழ்நாட்டில் எங்கே அறிவிச்சாலும் நான் ஃபஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுவேன் நாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கிளக்கே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க அப்ளை பண்ணுவாங்க நீங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி